ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் நம்ம 3.17 கூட 8th சம் பார்க்குறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2 × -2x -2y -y ஈக்குவல் டு 5 8 அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து நமக்கு என்னென்னா, இது வேல்யூஸாக கண்டுபிடிச்சாகணும். நமக்கு வந்து எக்ஸுக்கான வேல்யூ ஒய்க்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாகணும். எப்பவுமே கீப் ஒரு புக் ஆல்வேஸ் வித் யூ. இந்த வீடியோ பார்க்கும்போது கீப் ஒரு புக் வித் யூ, அதாவது உங்களுடைய பாட புத்தகங்களை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா என்கிட்ட பிடிஎஃபாக போகிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இல்லை, அதனால் வந்து சம்மம் வாசிக்கும் போது உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது, பாடம் தேப்பே வச்சுக்கோங்க. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இது ஒன்று எக்ஸ் ஸ்கொயருக்கு இதை உள்ளே மல்டிபிள் பண்ணால் 4x கிடச்சிரும், அப்புறம் -2y கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுவும் 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 எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு மேட்ரு இது போட்டுக்கணும், போடல. சரி, இது போட்டலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -4x ஈக்குவல் டு 5. ஓகே, இங்கே கீழே என்னென்னா ஒய் ஸ்கொயர் -2y ஈக்குவல் டு 8. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்ததை உள்ளே கொண்டு வந்துடலாம். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் -4x -5 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் -5x +1x ஈக்குவல் -5 ஈக்குவல் டு 0 பண்ணி எடுத்தோம்னா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் -5 +1 × எக்ஸ் -5, தெர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ வந்து +1 × எக்ஸ் +1 × எக்ஸ் -5 அப்படி கிடைக்கும். இதில் வந்து நமக்கு என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், எக்ஸ் +1 ஈக்குவல் டு 0, தெர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸோட வேல்யூ -1 ஒரு வேல்யூ கிடைக்கும். ரெண்டாவது எக்ஸ் -5 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 5, இப்படி ஒரு வேல்யூ கிடைக்கும். சரி, இதேமாதிரி இந்த பக்கம் ஒய்யோ எடுத்துக்கலாம். ஒய் வந்து ஒய் ஸ்கொயர் -2y -8 எடுத்துக்கலாம், இது 0 அப்படி சொல்லி மாதிரி எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் -4y +2y -8 ஈக்குவல் 0, தெர்ஃபோர் ஒய் இன்ட்டு ஒய் -4 +2 × ஒய் -4. இப்போ ஒய் +2 ஒய் -4 இருக்கும். இப்போ ஒய் +2 ஈக்குவல் டு 0, தெர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு -2, இது ஒரு வேல்யூ. அப்போ ஒய் -0 ஈக்குவல் டு 4, அப்போ வந்து ஒய் ஈக்குவல் டு நம்பர் 4, இது ஒரு வேல்யூ. தெர்ஃபோர் ஒய்க்கு வந்து 2 வேல்யூ கிடைக்கும், அதே மாதிரி தான் எக்ஸுக்கும் 2 வேல்யூ கிடைக்கும். இதுதான் இந்த சம்முக்குண்டான ஆன்சர். தேங்க்யூ.